Hi friends, welcome to our channel in சமையலறையில். என்னோட ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி. ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது. நீங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு இந்த ஸ்வீட்டை பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களால எதில் பண்ணியிருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி என்ன ரெசிபின்னு யோசிக்கிறீங்களா? கேரட் அல்வா தாங்க. இந்த கேரட் அல்வா ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதே டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். நாம் குட்டீஸ்க்கு ஹெல்த்தியாக ஏதாவது ஸ்வீட் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சோன்னா இந்த ஸ்வீட்டை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. அவங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. கேரட் அல்வா எப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக பண்ண போகிறோங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேரட் அல்வாவோட ரிசல்ட் இப்படி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் இருக்கும் கேரட் அல்வா. ஈஸியாகவும் நம்ம பண்ணிடலாம் குயிக்காக. இந்த கேரட் அல்வாவை வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே சூப்பராக பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்ன பொருள்லாம் யூஸ் பண்ணி நம்ம இந்த கேரட் அல்வா பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் 1/4 கிலோ அளவுக்கு கேரட்டை நல்லா அதோடய தோலெல்லாம் செதுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா செதுக்கிட்டு அதோட தலைபாகம் கீழே அடிபாகத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணி வச்ச கேரட்டை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது ரவுண்ட் ஷேப்பில் முடிஞ்ச அளவுக்கு தின்னாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அல்லது உங்களுக்கு விருப்பமான ஷேப்லையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் இதை வேக வச்சு எடுக்க போகிறோம், அதுக்காக தான். 1/4 கிலோ கேரட்க்கு காய்ச்சாத பால் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது டம்ளர் கணக்கில் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். சுகர் 2 கப்பு. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 10 முந்திரி, தேவையான அளவு நெய், 7 பொடி, 1 டீஸ்பூன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். வாங்க எப்படி டேஸ்டியான கேரட் அல்வா பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 1 குக்கர் எடுத்துட்டு அதில் கட் பண்ணி வச்சுருக்க கேரட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டை சேர்த்துட்டு நாம் எடுத்து வச்சுருக்க காய்ச்சாத பாலை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், கேரட் முழுகிற அளவுக்கு அந்த பால் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கேரட்டும் பாலையும் சேர்த்துட்டு நான் 5 விசில் வச்சு எடுக்க போகிறேன். குக்கரை க்ளோஸ் பண்ணி இப்போ வச்சிடலாம். 5 விசில் வச்சு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது நல்லா கேரட் இந்த பாலில் வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச கேரட்டை நல்லா ஆறின பிறகு நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். நம்ம யூஸ் பண்ணோம்ல அந்த வேகிறதுக்கு பால், அதையுமே நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த பாலை யூஸ் பண்ணி தான் இதை கிரைண்ட் பண்ண போகிறோம். கேரட் நல்லா ஆறின பிறகு நாம் மிக்ஸி ஜாரில் கேரட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நாம் அந்த வேக வச்ச மிச்ச பால் இருக்குல்ல, அதை இதில் சேர்த்து தான் கிரைண்ட் பண்ண போகிறோம். தேவையான அளவு பால் சேர்த்து சேர்த்து நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேரட்டோட தேவையான அளவு பால் சேர்த்து நான் இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்திருக்கேன். கெட்டி இல்லாமல் நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அல்வா நல்லா வரும். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இதில் நாம் எடுத்து வச்சுருக்க முந்திரியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பதமானதும் நான் முந்திரியை எடுத்து வச்சுக்கிறேன். முந்திரியை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு அதே பேனில் நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடாகி மெல்டானதும் நாம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க கேரட்டை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்லோவாக பேஸ்ட்டை நீங்கள் பேனில் ஆட் பண்ணிக்கோங்க.
ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த டைமில் நான் ஒரு 2 மினிட்ஸ் இதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி தான் லைட்டாக பபிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதனால் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் சுகர் சேர்த்துக்கிறேன். 3 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். 2 கப் அல்லது 2.5 அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுகரும் கேரட் பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போது நான் ஒரு 3 or 4 மினிட்ஸ் இதை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா அப்பப்போ கிண்டிகிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நான் திருப்பி 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த கேரட் அல்வா பண்ணுறதுக்கு மொத்தமாக 45 மினிட்ஸ் ஆகும். அப்பப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு தேவையான அளவு நெய் சேர்த்து கிளறி கிளறி விட்டுட்டுருங்க. அல்வா பண்ணுறப்ப அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இதிலிருந்து பபிள்ஸ் வேற வரும். ஸோ அப்பப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த அல்வா நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்பவே நமக்கு மனம் வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நான் இப்போ ஒரு 3 or 4 மினிட்ஸ் இதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்திருக்கு. இப்போது நான் திருப்பி 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்பெல்லாம் கைவிடாமல் கிளறி விட்டுட்டு தேவைன்னா நெய் சேர்த்து கிளறிக்கோங்க. நாம் நெய் ஆட் பண்ணுறப்போ அந்த நெய்லாம் பிரிஞ்சு சைடில் வந்துட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குக்காக நல்லா சுருண்டு அல்வா அழகாக வந்துட்டுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேரட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அல்வா எந்த பதத்தில் ஆஃப் பண்ணுன்னா, இப்படி கரண்டியால் நீங்கள் இழுக்கிறப்ப ஒரு கோடு வருதில்ல, அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் கரெக்டான பதம். இதுக்கு மேலே ஓவர் குக் பண்ண வேணாம். இந்த பதத்துக்கு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் வறுத்து வச்சுருக்க முந்திரியை ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டியான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. நீங்களும் இந்த டேஸ்டியான கேரட் அல்வாவை வீட்டில் பண்ணி அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.